ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தகப்பனின் தரிசனம். நாம் தேவனை பாசமிகு தந்தைன அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்மில் அநேகர் தேவன் என்றால் நாம் கேட்கும் நன்மையானவைகளை நமக்கு தந்து நம்மை ஆதரிக்கின்ற ஒருவர் என்ற நம்பிக்கை நிலையை தாண்டி செல்வதில்லை. நாம் கேட்டதை தருவதில் மட்டுமே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் புரிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தகப்பன் என்பவர் தன் பிள்ளைகள் கேட்பவைகளை கொடுத்து ஆதரித்து உற்சாகப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, தன் பிள்ளைகள் மேல் ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் கொண்டிராத ஒரு தகப்பனை நல்ல தகப்பன் என்று கூற முடியுமா? ஆம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பல நன்மைகளை செய்கிற அதே வேளையில் அவர்கள் எப்படி வளர வேண்டும், எப்படி மாற வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து சேர வேண்டும் என்ற கனவுகளையும் உடையவனாயிருப்பான். ஆம், தேவன் நம் தந்தை என்றால் ஏதோ நாம் கேட்கிற நன்மைகளை தருவதுதான் அவருடைய அன்பின் பிரதிபலிப்பு என்றும் அதுதான் அவர் செய்கின்ற வேலை என்றும் எண்ணிவிடக் கூடாது. கர்த்தர் நம்மேல் ஒரு பெரிய தரிசனத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கின்றார். அதனை உணர்ந்தவர்களாக நாம் அவருடைய வழிநடத்துதலின்படி செயல்படும் போதுதான் தேவனுடைய உள்ளம் மகிழ்கிறது. கானகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணம் செய்த போது அவர்களுக்கு பல நன்மைகளை தேவன் செய்தார். ஆயினும் அவர்களுடைய தேவைகளை தருவது மட்டுமே அவரது நோக்கமாய் இருக்கவில்லை. அவர்கள் மேல் அவர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கின்ற மக்களாக மாறி கானான் தேசத்தில் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த தரிசனம் இல்லை. கேட்டதெல்லாம் கிடைப்பதுதான் அவர்கள் அறிந்த ஆன்மீகமாகவும் அவர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்தன. எனவே தேவன் அவர்களுக்கு தந்தையாக இருந்தும் அவர்கள் வாழ்வடையவில்லை. நமக்கு நன்மை செய்கின்ற தந்தையாகிய தேவன் நாம் அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற தகுதி நிலையோடு இந்த உலகத்தில் ஓர் உயர்தர வாழ்க்கையை வாழ்ந்து அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கும் அதேவித தரிசன பார்வை இருந்தால்தான் தந்தையோடு நம் உறவு தொடர்ந்து நல்ல ஆசீர்வாதங்கள் அடைய முடியும். சிந்தனைக்கு: பரிசுத்தத்தோடு தொடர்பில்லாத தரிசனம் உடையவன் மேல் தேவனுடைய கரிசனை செயல்படாது. பரிசுத்தத்தோடு தொடர்பில்லாத தரிசனம் உடையவன் மேல் தேவனுடைய கரிசனை செயல்படாது.